வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு அறிவிக்கிறார்கள். சில சமயங்களில் அவர்கள் நமக்கு எல்லா வார்த்தைகளையும் அறிவிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய செய்திகள் எல்லாமே அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறார். அதே வேளையில் அவர் நமக்கு சாட்சி ஆகமத்தையும் வேதத்தையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு சில காரியங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்தப்படவில்லை என்றால் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. உடனே அஞ்சலம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறிகாரர்களிடத்திலும் போய் விசாரிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை நன்றாய் பயன்படுத்த தெரிந்திருக்கும் என்றால் நாம் அஞ்சலம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறிகாரர்களிடத்திலும் போய் விசாரிக்க மாட்டோம். கர்த்தருடைய சாட்சி ஆகமமே நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அவருடைய வேதமே நம்மை வழிநடத்த வேண்டும். நம்முடைய வார்த்தையும் செய்கையும் வேதத்தின் பிரகாரமாகவும் சாட்சி ஆகமத்தின் பிரகாரமாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான உபதேசங்களை மாத்திரமே நாம் போதிக்க வேண்டும். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் ஆனால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். 1 தீமோத்தேயு 6:3-4. வேதத்தின்படியும் சாட்சி ஆகமத்தின்படியும் சொல்லாதவர்களிடத்தில் வெளிச்சம் இருக்காது. அவர்களிடத்தில் விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஏசாயா சொல்லுகிறார். தேவனுடைய தெய்வீக வெளிப்படுத்துதலை அங்கீகரிக்காமல் புறக்கணிக்கிறவர்களிடத்தில் ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை. இவர்களிடத்தில் தெளிந்த சிந்தனையும் இல்லை. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்கிறவர்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே பேசுவார்கள். இதன்படி பேசாதவர்கள் இருளில் தள்ளப்படுவார்கள். அவர்கள் இருளின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். இவர்கள் மீது தேவனுடைய ஆக்கின தீர்ப்பு வரும். ஏசாயா தீர்க்கதரிசி யூதா ஜனத்தாரிடம் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் என்று கூறுகிறார். பிசாசின் ஆவிகள் வேதத்திற்கும் சாட்சி ஆகமத்திற்கும் முரணாக பேசும். தேவனுடைய வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அது பிசாசின் வார்த்தையாகத்தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையே வெளிச்சம். சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முரணான அனைத்தையும் விட்டு விலகி வர வேண்டும்.